ரீசண்ட்டாக நான் பார்த்தது ரோஹித்து மேலே இவ்வளோ வன்மமாக எல்லாம் எப்பண்டா அவன் வீழ்வான் அவனை வச்சு செய்யலான்னு காத்திருந்துருப்பாங்க போல் அதுவும் நிறைய ஐபிஎல் கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதை விட ஒரு சில பேர்கள் ஒரு படி மேலே போய் பண்ணியிருக்காங்க அதாவது அஷ்ரதீப் சிங் வந்து ஓவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ரோஹித் சர்மாட்ட போய் டிப்ஸ் கேட்டிருக்காரு ரோஹித் சர்மா டிப்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லைப்பா நான் போகிறேன் நீ எதுவும் பண்ணிக்கோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு இதை இவங்க லைவாக பார்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு அது எப்படி நடந்துச்சு அந்த ஓவரில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு ரோஹித் சர்மா அஷ்ரதீப் சிங்கை அவமதிச்சாரா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கப்பறம் ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக தான் இருக்கும் பாருங்க இது ஏனாவது ஆனால் சொல்லிட்டு ட்விட்டரில் போய் ஒரு கிளியர் கட் வீடியோ இல்லாமல் சும்மா ஒரு துண்டு வீடியோ கிடச்சோன்னா அதை வச்சு உருட்டுற கதைலாம் கிடையாது வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட் ஓவரில் நான்கு பாலுக்கு ஐந்து ரன் அடிக்க வேண்டிய நிலைமையில் இருப்பாங்க அந்த டைமில் அஸ்ரதீப் சிங்கும் ரோஹித் சர்மாவும் போய் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சொல்லிட்டு போவார் இந்த ஒரு பாலம் நீ ஒழுங்காக போடு இந்த ஒரு பாலம் போட்டு நமக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவார் சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீல் செட்டுக்கு போயிடுவார் ஃபீல் செட்லாம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பாலை அஸ்ரதீப் சிங் போடுவார் பனங்க ராஜபக்ஷா பார்த்தீங்கன்னா ஃப்ளிக் பண்ணுவார் நல்ல ஏக்கர் தான் அதை வந்து லைட்டாக தட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டூ ரன்ஸ் ஓடிடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பாலுக்கு மூணு ரன் அடிக்க வேண்டியிருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அஷ்ரதீப் சிங்க்கிட்ட மறுபடியும் கூப்பிட்டு பேசுவார் பேசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த ஃபீல்டு உனக்கு போதுமா இந்த ஃபீல்டு உனக்கு போதுமானு அவர் கேட்பார் அதுக்கு அஷ்ரதீப் சிங்கும் பார்த்திங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு பால் போடுறதுக்கு கிளம்பிடுவார் அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூம் பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சைடில் பேசிக்கிட்டு இருப்பாங்க விராட் கோலி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லைனில் நின்றுட்டு அது வந்து நம்ம இந்த மேட்ச் ஜெயிப்புமா ஜெயிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபியூஷன்லேயே நிற்பார் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா மூணு பாலுக்கு மூன்று ரன் அடிக்க வேண்டியிருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாரு அந்த டைமில் ஹார்திக் பாண்டியா வந்து அவரோட ஒப்பீனியனாக ஒன்று சொல்லுவார் அதை கேட்டால் அஷ்ரதீப் சிங் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாட்ட போய் ஏதோ ஒன்று சொல்லுவார் ஒன்று ரோஹித் சர்மா என்ன சொல்லுவார்னா நம்ம ஏற்கனவே ஃபீல்ட் செட் பண்ணிட்டோம் நீ யார் சொல்கிறதையும் கேட்காத அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ரியாக்ட் பண்ணிட்டு அவர் ஒரு பாட்டுக்கு போயிடுவார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ப்ராப்பராக அவர் வந்து ஃபீல்ட் செட் பண்ணி கொடுத்துட்டு தான் ரோஹித் சர்மா வந்து போவார் ஏன்னா பால் நம்ம டக்குன்னு போட்டாகணும் அந்த இடத்துல நம்ம போடாமல் இருந்தோம்னா ஃபைனும் வரும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஓவராக குறிப்பிட்ட டம் டைமுக்குள்ளே முடிக்கலன்னா கண்டிப்பாக ஃபைனெல்லாம் போடுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபீல்ட் செட் பண்ணியாச்சு நீ அதை போடும்பாரு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாலும் ஏக்கரில் தான் வைப்பாரு அந்த இடத்துல ஹார்திக் கைக்கு போயிருக்கோம் அவர் அடிச்சிருந்தால் மேபி ரன் அவுட் ஆகிருக்கும் மேபி அவர் அடித்து அது பாயிண்ட் திசையில் பவுண்ட்ரி போகிறதுக்கும் சான்சஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரெண்டு பாலுக்கு ஒரு ரன் அடி ரெண்டு ரன் அடிக்க வேண்டிய நிலமை இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஹர்ஷ் அவரை கூட்டு நாலு ஃபீல்டர் இருக்காங்க அது உனக்கு போதுமானு கேட்பார் அதுக்கு நம்மளுடைய அக்ஷரதீப் சிங் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிம்பார் உனக்கு ஹூடா வேணுமா அதாவது ஹூடாவை இங்கே வைக்கணுமா அப்படின்னு கேட்பார் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்ரதீப் சிங் ஓகேன்னு சொல்லுவார் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இதோட தான் போட்டாங்க அந்த லாஸ்ட் ஓவரில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க தோத்துட்டாங்க மற்றபடி ரோஹித் சர்மா அக்ஷரதீப் சிங்கை எதுவுமே பண்ணலை அவர் ப்ரெஸ் கான்பரன்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாருனா அஷ்டதீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா யங் டேலண்ட் ஆலான பவுலர் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அவரை புகழ்ந்து தான் பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் மேட்ச்ல அப்போ ஏன் ரோஹித் சர்மா அந்த கேட்ச அஷ்டதீப் சிங் விட்டதுக்கு அப்படி ஒரு மாதிரி கத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கத்தாம பின்ன அவரை கெட்டி பிடிச்சி உமாவை கொடுக்க முடியும் அந்த இடத்துல ப்ரெஷர் சுச்சுவேஷன் அந்த ஒரு கேட்ச பிடிச்சிருந்தா கண்டிப்பா பாத்தீங்கன்னா மேட்ச் ஓரளவு நம்ம கைப்பக்கம் வந்திருக்கோம் ஆனால் என்ன தெரியுமா அந்த ஒரு மேட்சு நம்ம இந்தியாவுக்கு முக்கியமான மேட்ச் ஒரு மிகப்பெரிய ரைவல்ரி அந்த ரைவல்ரியை ஜெயிக்கணும்னா அந்த ஒரு கேட்ச் வந்து பிடிச்சிருக்கணும் அதை தான் ரோஹித் சர்மா அவர் கொஞ்சம் மெத்தனமாக பிடிச்சார் அஷ்டதீப் சிங் அதுக்காக தான் இதில் கத்தினார் மற்றபடி அவரை வந்து அடுத்த மேட்சத்துக்கு வெளியே வச்சாரா எதுவுமே பண்ணல ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அஷ்டதீப் சிங்குக்கு அஷ்டதீப் சிங்குக்கு நம்மளோட ரோஹித் சர்மா வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணலை இதே கோலி இருந்திருந்தாருன்னா பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேங் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிடந்த பிக்சர்லாம் தூசி தட்டி இப்போ கொண்டு வர்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் ரவுமன் பால் பார்த்திங்கன்னா நல்லா அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாக்கி ஃபேவராக இருந்த மேட்ச்சில் ரவுமன் பாலாக அடிக்க விடுவாங்க அந்த கேட்சை வந்து புவனேஸ்வர் குமார்க்கு கைக்க விடும் அது அவர் பிடிக்க மாட்டார் அந்த டைமில் ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா கால் எடுத்து தட்டி விட்டுருவார் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கான்ஃபரன்ஸ்லே புவி வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு கிளியரான விளக்கத்தை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமும் இவனுங்க இதை இப்போ எடுத்துகிட்டு வந்து ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரோஹித் சர்மா தான் அரங்கண்டா பிஹேவ் பண்ணுறாரு வேற டோனியோ கோலியோ இந்த மாதிரி அரகண்டா பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ஷர்தூர் தாக்கூர் ஒரு கேட்ச் விட்டதுக்கு ரொம்பவே அபியூசிவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கக்கூடிய நியூஸ் உள்ள போட்டோ என்ன இருக்கு பார்த்துடுங்க நான் இதில் விராட் கோலி தப்பு சொல்லவே இல்லை எல்லாத்துக்குமே கோவம் வரும் ஒரு முக்கியமான மேட்சில் போய் நீங்க ஜெயிக்கணும் அந்த மேட்சை ஜெயிச்சா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அப்படிங்கறக்கூடிய நேரத்தில் நீங்க கேட்சை விட்டீங்கன்னா கண்டிப்பா திட்ட தான் ஜெயிவீங்க விராட் கோலி என்று தாக்கூர் ரொம்பவே அபியூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கான இதை நீங்களே படிச்சு பாருங்க இப்படி இருக்குது எல்லா பிளேயர்களுமே பண்ணியிருக்காங்க ஒரு டைமில் டோனியே சிஎஸ்கே கெயின்ஸான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தீபக் சிகர் ஒரு முறை விடுவார் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அதாவது எந்த இடத்துல கோவப்படுமோ அந்த இடத்துல கோவ தான் படுவாங்க அதில் இது தப்பு அவரை இப்படி அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா என்னங்க அர்த்தம் அதாவது ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட கேப்டன்சியை பற்றி பேசும்போச்சில் ஒரு சில பேர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா விராட் கோலியோட கேப்டன்சி தான் நல்ல கேப்டன்சி ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி மொக்க அவர் இன்ஜுரி ஃபுல்லாகவே இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் மட்டும் தான் இன்ஜுவனாலும் மிஸ் ஆனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் ரோஹித் சர்மா ரெஸ்ட்டு அதில் ரிஷப் பண்ட் பண்ணார் அயர்லாந்து சீரிஸ் அங்கே போக முடியாது ஏன்னா இங்கிலாந்தில் டெஸ்ட் இருந்துச்சு அதனால் ஹார்திக் பண்ணாரு இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா கோவிட் இருந்துச்சு அதனால் பும்ரா பண்ணார் வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே கிடையாது ரெஸ்ட் பண்ணாங்க என்னால் பார்த்தீங்கன்னா தவான் பண்ணார் ஜிம் பார்த்தீங்கன்னா ராகுல் பண்ணார் நம்ம ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் ஐந்து டி டுவெண்டிகள் அதுக்கப்புறம் இங்கிலாந்தில் போய் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஓவர்ஸாக பார்த்தீங்கன்னா கேப்டன் பண்ணார் எல்லாமே ஜெயிச்சிட்டு தான் வந்தார் இவங்க என்ன பண்ணுறதுனா இவங்களுக்கு ரோஹித் சர்மா பிடிக்காதுனா அது ஓப்பனாக ரோஹித் சர்மா எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி சொல்லணும் ஆனால் அதை விட்டுட்டு இவங்க பார்த்தீங்கன்னா மறைமுக பேசுகிற மாதிரி எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குப்பா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்களாம் ஆனால் அந்த ஆதாரத்தை அவங்க ஒழுங்காக கலெக்ட் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்கை வச்சுட்டு இவ்வளோ பெரிய வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு மறக்காம கேள்வி பண்ணுங்க நான் இன்னைக்கும் சொல்கிறேன் அன்னைக்கும் சொல்கிறேன் விராட் கோலி ரோஹித் சர்மாவும் நல்லா நண்பர்களாக இருக்காங்க இந்த ஃப்ரேமில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அவங்க இந்த ஆசிய கப்பில் பார்த்திங்கன்னா எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா தாங்க இருக்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர்கள் அவங்க லாபத்துக்காக உங்களை தூண்டி விடுறாங்க அவ்வளோ தான் கருத்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்